ஏ பண்ணிங்களா என்னை சுத்த விடாதீங்க என்கிட்ட மாட்டிக்கிங்க மாட்டினியா இன்னைக்கு நீ தான் என்னோட பலியாடை ஒன்ன வச்சு தான் அந்த பூதத்தை பிடிக்க போறேன் என்னென்ன அந்த பூதத்தை காணோம் இதான் அந்த பூதமா இட இவ்வளவு பெருசு இருக்கு இது இன்னைக்கு நான் சுட்டு தள்ளுறேன் இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க அச்சோ நம்மளை பாதுகாத்து தப்பிச்சு ஓடுது அதை விடக்கூடாது விட்டோம்னா இங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சிருமே நின்னு Hey guys, welcome, welcome, welcome to Lovely Gaming. இன்னைக்கு நம்ம GTA 5ல ஒரு மான்ஸ்டர் அழிக்க போறோம். இந்த மான்ஸ்டரை நம்ம எதுக்கு அழிக்க போறோம்? இது அழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படிங்கற எல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? பரவாயில்லை. இவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி. இந்த வெயிட்ட தூக்கி எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மறுபடியும் பழைய ரூபத்துக்கு சிக்ஸ் பேக்ஸோட மாறணும். நம்மள பார்த்தாவே நாலு பேர் பயப்படணும். அப்பதான் நம்ம பழைய மாதிரி பழைய பிராங்க்லின் டானா மாற முடியும். அட பாவிகளா, நானே மோட்டிவேஷன் பேசி எப்படியாவது இந்த வெயிட்ட சமாளிக்கலாம்னு பார்த்தா எவ்வளவு போன் போடுறானே. ஐயய்யய்யா, நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த ரிங் டவுனை ஃபர்ஸ்ட் மாத்தணும். யாரா அது போன் போடுறது? நம்ம லிஸ்டன் தாத்தா. ஹலோ, சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஏண்டா இடம்பூட்ட போயில? நம்ம இன்னும் எவ்வளவு வேலை முடிக்க வேண்டியது இருக்கு? நீ ஜிம்ல போய் ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் கிளம்பி வாடா. நம்ம இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும்டா. வா வா, சீக்கிரம் வா. வரேன் வரேன். போனவை வயசானாலும் நம்மள திட்டுறத மட்டும் விட மாட்டேங்கிறாரு. இங்க போருங்க. சிக்ஸ் பேக்ஸ் வச்ச ஆண்டி எவ்வளவு பல்கா இருக்கு தெரியாம தள்ளி விட்டனே. ஆஹா, ஆண்டி துரத்தது நம்மள அடிக்க வருது. ஓட வேணாம். இது ஆண்டி தானா இல்ல வேஷம் போட்டு எவனாவது இருக்கானா? ஆஹா, அதை வச்சு அந்த பைக்கு வாங்கிட வேண்டிதான். இப்ப அந்த தாத்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க गाइस. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய GTA 5 வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த தெருல தான் அந்த பெருசு வீடு இருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சா வந்து, அதனால எந்த வீடுன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. எந்த வீடா இருக்கும்? நிறைய கார் நிக்குது. இந்த வீடு தாங்க. ஓகே, பைக் இப்படியே நிறுத்திட வேண்டியதான். இந்த கேடிஎம் பைக்கு சேஃபா நிறுத்திட்டு போனோம். இது நம்ம பைக் இல்ல, மைக்கிளோட பைக்கு. தொலைச்சிட்டோம், அதுக்கும் நம்ம தான் சேர்த்து காசு கொடுக்கணும். நம்ம பெருசு வீட்டுக்கு வந்தாச்சே. பெருசை கதவு துறையாயோ, உள்ள இருக்கியா? ஏன்னா அப்படி கத்துற கதவுக்கு முன்னாடி நின்னுட்டு கதவு திறந்து தாண்டா இருக்கு. திறந்துட்டு உள்ள வாடா. பொறுக்கிங்க, சவுண்டு மட்டும் தான் கேக்குது. அழகானா இங்க பாருங்க, பெட்ரூம்ல இருந்து எல்லா இடமும் கம்ப்யூட்டரா தான் இருக்குது. யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்பயுமே. இங்கதான் இருக்கறா. என்ன பெருச சவுக்கியமா? யார பாத்துறா பெருசுங்கிற? என் உருவ வேணா வயசாகிட்டு போகண்டா. என் மூளை இன்னும் அதே மாதிரி சார்பாதாண்டா இருக்கு. சரி, அதை விட, நியூஸா பாத்தியா? நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒரு பூதம் வந்து எல்லாத்தையும் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கான். அந்த பூதத்தை யாரு புடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 crore காசு கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட். இந்த மிஷனுக்காக நான் மைக்கிளுக்கு கால் பண்ணேன். எனக்கு உயிர் முக்கியம், என் குடும்பம் முக்கியம்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். டிரைவருக்கு கால் பண்ணேன். அவன் ஏதோ ஒரு திருவிழாவில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் போல. அவனும் வர மாட்டேங்கிறான். இந்த மிஷனுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப. ஒன்னால் மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். நான் பிளான் போட்டு கொடுக்குறேன். நம்ம அந்த பிடிக்கிறோம், அந்த 1 crore காசை அள்ளுறோம். ஐயோ பெருசு, என்னையா சொல்கிறேன்? அப்போ கடைசியாக நான் தான் படியாடுன்னு என்ன கூப்பிட்டுருக்கேன் நீ? தெரியாம வந்துட்டோம். சரி, பிளானையாவது கரெக்டா போடு. எங்கேயாவது போய் மாட்டிக்க போறோம். என்ன சந்தேகப்படுறது ஒண்ணுதான், என் பிளான சந்தேகப்படுறது ஒண்ணுதான். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நானும் உன் கூட வரேன் இந்த ஸ்கெட்சுக்கு. வா, ரெண்டு பேரும் ஒன்னா போவோம். போற வழியிலேயே அந்த பிளான நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்பாடா, இப்பதாண்டாப்பா நிம்மதியா இருக்கு. இனிமே நீ பிளான கரெக்டா போடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி வா, போவோம். நம்ம மட்டும் வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மைக்கிளும் டிரைவரும் நல்லா உசாரா தப்பிச்சுட்டானுங்க. அது ரொம்ப பெரிய மான்ஸ்டரா இருக்குமோ? அது எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருந்தாலும் சரி, நம்ம எதை பார்த்து பயந்துருக்கோம்? இன்னைக்கு அதுவா நம்மளான்னு பாத்திர வேண்டியதான் ஒரு கை. ஓ பெருச, சீக்கிரம் வாயா. இப்படி நடந்து தத்தக்கா புத்தகா நடந்ததா எந்த காலத்துல அங்க போய் சேர்றது? ஓகே, மைக்கிளோட பைக் இங்க தான் நிக்குது. நம்ம இந்த பைக்கே எடுத்துட்டு அங்க போக வேண்டிதான். ஓகே, இதை எடுத்துட்டு கிளம்புவோம். பெருச, இதுல ஏறி உட்காரு, கிளம்பலாம். உங்கள்தான் பெருசு சொல்றேன். ஒருவேளை திருப்பி நிறுத்தினாதான் ஏறுவாரோ? ஏறு பெருச. இந்த வண்டியில உட்காந்துருவோம்னா நேரம் பரலோகம் தான் போகணும் போல. எங்கடா உட்கார்றதுக்கு இடம் இருக்குது? எடுபட்ட பையன் வண்டி வச்சிருக்கான் போற. வண்டி இந்த வண்டியிலாம் என்னால ஏற முடியாது. வயசான காலத்துல கூட்டிட்டு போய் என்ன கீழே தள்ளிடுவான் நாட்டுக்கு. நான் இந்த வண்டியிலாம் வரமாட்டேன். வர மாட்டியா? என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே பைக் தான். இது ஃப்ரெண்டோட பைக், ஓசு பைக். இதை விட்டா என்கிட்ட வேற எதுவும் இல்லையா? பைக் வச்சிருக்கானுங்க பாரு. மல்லிகை கடையில போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டுவானா என் வண்டியில வைக்க முடியாது அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு பைக்கு, என்கிட்ட கார் இருக்குடா. படத்துல போக என்ன இந்த பெருசு ரொம்ப பேசுறாரு? போற வழியில எங்கேயா தள்ளி விட்டு போயிடலாமா? நான் பெருச, உன்னால கார் ஓட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். தள்ளி போ, நானே கார் ஓட்டுறேன்.
முன்னாடி உட்கார மாட்டேப்பா, நான் போய் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். இவன் வேணும்னு எங்கேயாவது நம்ம தள்ளிவிட்டாலும் தள்ளி விட்டுருவான். இதான் சேஃபான இடம். என்னையா வண்டி இது புகை தள்ளுது டபக்கு 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 டபக்குன்னு சவுண்டு கேக்குது காயிலாம் கடைக்கு யாரோ இடைக்கு போட்ட வண்டியை வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு புது வண்டின்னு என்கிட்ட கதை விடுறியா ஏதோ குழிகளை தள்ளி விடுறாங்க பாரு இந்த வண்டியை இந்த வண்டியை பத்தி உனக்கு என்னடா தெரியும் ஓல்டு இஸ் கோல்டா இந்த காலத்து பசுங்களுக்கு எல்லாம் பழைய வண்டியை பத்தி தெரியாத ஒண்ணும் இந்த நாய் பிடிக்கிற வண்டியை பத்தி தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன சரி அதை விட இப்ப நம்ம பிள
கண்ணு வாங்கிட்டு இங்கிருந்து நம்ம போய் அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்கான பிளான். அப்போ இன்னும் நீ பிளானே பண்ணலையா? பிளானே பண்ணாமல் தான் என்ன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. நான் ஆண்ட வேல ஸ்கெட்ச் போடுறவன்டா, நீ கண்ணு கிடைக்க போ, அதுக்குள்ள நான் பிளானை போடுறேன். பெருசு ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, பிளானை போடுயா, அப்பதான் அந்த மான்ஸ்டரை நம்ம அழிக்க முடியும். என்ன மட்டும் அந்த மான்ஸ்டர் கிட்ட கோத்துட்டு போன, திரும்பி வந்து நான் உன்னை கடிச்சு குதிரையவேன். பாத்துக்க, இந்த ஏரியால ஒரு கண்ணு கடை இருக்கும், இதுவும் ஒரு மோசமான ஏரியா தான். எவங்கிட்டே உங்களுக்காம போகணும், எவன் வண்டியோ இடிச்சோம்னா அவனுக்கு கண்ணு எடுத்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவானுங்க நம்மள. ஓகே, இதில் ரைட் எடுத்தோம்னா இங்கே ஒரு கன்று கடை இருக்கும். இதோ இருக்கே, இந்த குடவுண்டில் கன்று வச்சுருப்பாங்க. ஓகே, உள்ளே போய் கன்று வாங்கிட்டு வருவோம். லவ்லி, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஸ்னைப்பர் கன்று மாதிரி வாங்கு, அப்போ தான் தூரத்துலேருந்து அதை வாட்ச் பண்ண முடியும் நம்ம. யோ பெருச, உன்ன மாதிரி எனக்கு என்ன வயசாயிருச்சு நினச்சியா? எனக்குலாம் காது நல்லா கேட்குது. இங்கே பாருங்கள், வெளியே நமக்கு பிடிக்காத கேங் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கிட்ட ஏதாவது பேசணும்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு அவனுங்க நம்ம பிளானை கண்டுபிடிச்சிடுவானுங்க. அதனால் உள்ளே போய் நம்ம கன்று வாங்கிட்டு சைலண்டாக வெளியே போயிடணும். ஹலோ லவ்லியா, வணக்கம் பா, ரொம்ப நாளாக ஆச்சு போல உன்னை பார்த்து இந்த பக்கமே வரதில்ல. ஆமாம், இவர் பண்ணு கடை வச்சிருக்காரு நம்ம தினைக்கும் வாங்குறதுக்கு. கன்று கடை வச்சிருக்கேன், நான் கண்ணு தினைக்கு வாங்கி நிலா பண்ண போகிறேன். ஓகே, இங்கே என்ன கண்டு வாங்கலாம்? லவ்ல, நம்ம கடையில் ஒரு முக்கியமான போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போட்டியில் நீ கலந்துக்கிட்டேன்னா உனக்கு ஃப்ரீயாக கன்று கொடுப்பாங்க. ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு வாங்கணும், அப்போ தான் உனக்கு கன்று கிடைக்கும். இல்லை என்ன பண்ணு கூட கிடைக்காது. அப்பா, காமெடிங்கிற பேரில் கழுத்து இருக்கிறானே. சரி, அந்த போட்டியில் நம்ம கலந்துக்குவோம். கலந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கி இங்கே இருக்க கண்ணை நம்ம ஓசிலே வாங்கிட்டு போக வேண்டிய. ரொம்ப பெருசு இந்திரமுக்குள்ளே இருக்காரு, அப்போ இங்கே தான் அந்த போட்டி நடக்குதுட்டுக்கு. ஓகே, போட்டிக்கு வந்தாச்சு நம்ம. நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கணும். இதில் கன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க. பிஸ்டல் கன்னா, லாங் ரேஞ்ச் கன்னா, ஷாட் கன்னா, இதில் எது நம்ம சூஸ் பண்ணலாம்? இதில் நமக்கு சுட தெரிஞ்ச கண்ணுனா, எனக்கு தெரிஞ்ச லாங் ரேஞ்ச் கன்று தான் எனக்குலாம் ஒழுங்காக சுட தெரியும். அதனால் இதிலே ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். இதில் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் அடிக்கணும் மாட்டுக்கு, அப்போ தான் ஸ்கோர் வரும். லவ்லி யாருன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக சுடறனாலேனு பாருங்க. ஓகே, ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுட ஆரம்பிக்க வேண்டியதான். கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிக்க முடியாதா? ஆஹா, ஸ்கோப் போட்டு அடிக்க முடியும். ஆ, போட முடியுதுங்க. ஓகே, எல்லாத்தையும் கரெக்டாக அடித்து அதிக ஸ்கோர் எடுக்கணும், அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இடம் வர முடியும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக அந்த இடத்துல இருந்து கன்று வாங்கிட்டு போக முடியும். ஆனால் இந்த கண்ணை வச்சு சுடுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்குள்ளே மிஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வரலையே, தேர்ட் பிளேஸ் தான் வந்திருக்கும் போல். ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தால் தான் நமக்கு ஃப்ரீ கன்று கிடைக்கும். ஓகே, நம்ம வேறு ஏதாவது கண்ணை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷாட் கன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஷாட் கன் ஆல்ரெடி நிறைய டைம் விளையாண்டுருக்கோம். போலீஸ்லாம் அடித்தோம்னா ஷாட் கன் தான் கிடைக்கும். அதனால் ஷாட் கன் வச்சே ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குகிறோம், ஃப்ரீ கன் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம். ஆனால் இந்த கன்னில் ஸ்கோப்லாம் போட முடியாது. ஓகே, லெட்ஸ் கோ. ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ்வளோ லாங்காக போகுது? ஷாட் கன்னா பக்கத்தில்டா வரணும். போர்டு இவ்வளோ தூரமாக வச்சிருக்கானுங்க. இதில் சென்டர் பாயிண்டில் அடித்தாலும் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது, ஓரமாக அடித்தாலும் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது. அதனால எல்லா போர்டையும் அடிச்சோம்னா போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். பெருசு பார்த்தியா எப்படி சுட்டேன்னு? நடா சுடுறா நீ, உன் வயசில் நாளாக எப்படி சுட்டேன்னு தெரியுமா? சரி, அதை போய் இந்த போட்டியில் தானே ஜெயிச்சிட்டு இல்லை, போய்ட்டு ஸ்ட்ரைக் போர்டு கண்ணை வாங்கிட்டு வா, நம்ம பிளானை ஆரம்பம். ஒரு செகண்டு சந்தோஷப்பட்டா இந்த பெருசுக்கு பொறுக்காதே. அடுத்த செகண்டே நீ டம்மி பீசுறான்னு சொல்லிட்டு நம்மளை இப்படி சொல்லுது, உரம போயா? ஓகே, நம்ம போயிட்டு அந்த கன்று வாங்கிட்டு வருவோம். அந்த கன்னை வாங்கிட்டு நேராக போய் அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிச்சி அதை போட்டு தள்ள வேண்டிதான். லவ்லி, வா வா வா, போட்டியில் ஜெயிச்சுட்டு போல, நீ தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. சரி, உனக்கு பிடிச்ச கன்னை நீயே எடுத்துக்க, இங்கே நிறைய கன்னு இருக்கு. நமக்கு ஸ்னைப்பர் தான் தேவை, இங்கே நிறைய ஸ்னைப்பர் இருக்குது, இதில் எது வாங்கலாம்? ஓகே, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கோப்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. ஓகே, அதே வாங்கியாச்சு. இன்றைக்கி நம்மளா இல்லை அங்கே இருக்கிற மோசமான மான்ஸ்டரான ஒரு கை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கடையை விட்டு வெளியே போவோம். நல்ல வேலை இங்கே யாரும் இல்லை. முன்ன நம்ம உள்ளே போகும்போது நிறைய பேர் நின்னாடுங்க. அவனுங்களாம் நம்மளோட எனிமீஸ் தான். நம்ம கன்னு கையில் வச்சிருக்கிறத பார்த்தானுங்களா, இப்போ அவனுங்க கேங்கை கூட்டிட்டு வந்து அடிக்க வந்துருவானுங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். கொடுத்தும் போருங்க, மூலையில் நின்று நம்ம இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்றோம் எல்லாருக்கும். பெருசு சீக்கிரம் உட்காரியா, வந்துட போறானுங்க. வந்தானுங்கன்னா நம்மளும் போட்டு தள்ளிடுவானுங்க. நான் உட்காந்துட்டேன், போலாம் போலாம், நீ வண்டி ஏடு, நீ நேராக வண்டியை மட்டும் ஓட்டு, நீ எங்கே போகணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். நான் பிளானை போட்டுட்டேன். இப்போ அந்த மான்ஸ்டரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதனால் அந்த மான்ஸ்டர்கிட்ட அடி வாங்கினவங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால நேரா அவங்க இருக்க இடத்துக்கு வண்டியை விட்டு அந்த மான்ஸ்டர்கிட்டயே நீ போய் யாருன்னு கேட்டுவான்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருவான் போல. பெருச நீ ஏன் பின்னாடி இருந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்ட? அந்த மான்ஸ்டரை பத்தி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அந்த மலைக்கு கீழே இருக்க மக்கள் நூற்றுக்கணக்கான பேர்த்து அந்த மான்ஸ்டர் உயிரோட தூக்கிட்டு போயிருக்கு. அப்படி தூக்கிட்டு போனவங்க யாரும் திரும்பி வந்ததா சரித்திறமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களாம் சொல்லியிருக்காங்க.
ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம பிளானுக்கு கரெக்டான ஐடியா ஏதாவது கிடைக்கும். இப்போ நீ ரைட் எடுத்து போ, அந்த ஊர் மக்கள்லாம் இங்கே தான் இருக்கிறத எனக்கு தகவல் வந்திருக்கு, அவங்கக்கிட்ட போய் கேட்போம். அப்படியே விஷயம் இங்கே தான் இருக்காங்கன்னீங்க, ஆனால் ஒரு வீடு கூட இருக்க மாதிரி தெரியலையே, எல்லாமே டென்ட்டாக இருக்குது, வீடு ஒன்று கூட இல்லை. இதுக்கு மேலே நம்மளால் காரில் போக முடியாது, முன்னாடி ஒரு பெரிய குழி இருக்குது, அந்த சேத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா கார் எடுக்கிறது கஷ்டம், அதனால் கார் இங்கே நிறுத்திட்டு நம்ம நடந்து தான் போகணும். இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். நான் வந்து போடா லவ்லி, நானே விசாரிக்கிறேன். எப்போ தம்பி, இந்த ஊருக்குள்ளே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்காமே, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம், அதனால உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொல்லு சரியா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நைட் ஆனால் போதும் சார், இந்த மலைக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்துடுது சார், எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் எங்கள் ஊரை விட்டு நாங்கள் தள்ளி வந்து குடிசை போட்டு இங்கே வாழ்ந்துக்கலாம். அந்த மான்ஸ்டரால் தான் சார், அந்த மான்ஸ்டர்கிட்ட யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்க திரும்பி உயிரோடு கிடைச்சதா சரித்தரமே இல்லை சார். என் பின்னாடி ஒருத்தர் அழுதுகிட்டு வாங்கறது வாங்குறேன், நல்லா பெரிய பண்ணியா வாங்கு, அப்போதான் அந்த மான்ஸ்டர் நம்ம வலையில மாட்டோம். ஆனால் இந்த ஃபார்ம்ல யாரும் இருக்க மாதிரி, ஆ பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, இந்த பண்ணையோட ஓனர் யாருன்னு தெரியல, இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். ஹலோ சார், உங்க கடையில பண்ணி இருக்கா? அடச்சை, உங்க ஃபார்ம்ல பண்ணி வளர்த்துறீங்களா? நம்ம பண்ணையில மாடு பண்ணி கோழி எல்லாம் வளர்த்துறோம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உங்களை மாதிரியே பார்க்க நல்லா கொழு கொழுன்னு இருக்க மாதிரி ஒரு பண்ணி வேணும் சார். இது யாரை பத்திரா பண்ணிங்கிற இன்னைக்கு ஒன்னு உன் பண்ணையில வளர்த்துற பண்ணி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்குடா இப்படி அடிக்கிற? கேட்குற மாடினேஷனை தப்பாக கேட்டோமோ? ஆ பண்ணி இங்கே தாங்க நிறைய இருக்குது. ஓகே உள்ளே போய் பார்ப்போம், எந்த பண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு. இதில் கலர் கலராக இருக்கும் போலையே, வேறு எதை பிடிக்கலாம்? இங்கே ஒரு பண்ணி ஓரமாக நிற்கிது, இதை பிடிக்க வேண்டிதான், ஆனால் நம்ம பக்கத்தில் போனாவே அது ஓடுதே. சரி இங்கே ரெண்டு மூணு இருக்குது, அதை எப்படியாவது பிடிக்கணும். சத்தம் போடாமல் பக்கத்தில் போய் எப்படியாவது பிடிச்சிடணும், ஆனால் எல்லாமே நவுறுது. ஆ இந்த ஒன்று கருப்பு மட்டும்தான் ஆடாமல் அப்படியே இருக்குது, இதையே தூக்கிற வேண்டியதான். தம்பி என் பண்ணையில் எதுவுமே ஃப்ரீன்லாம் நான் போடவே இல்லையா போடு, நீ பார்த்து காசு கொடுக்காம தூக்கிட்டு போகிற, காசை கூடுறா. இந்த பண்ணியை காசு கொடுத்து வாங்கியாச்சு, ஆனால் இந்த பண்ணி குதி குதினு குதிக்குதுங்க, இதை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பிடிச்சிட்டு போகும்போதே நம்ம இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை விட்டோம் அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடும். இந்த பண்ணியை நம்ம கொண்டு வந்து காருக்குள்ளே போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம கார் இங்கே ஏதோ இருக்குது. ஓகே நம்ம காரில் போட்டு அந்த மலைக்கு போடா,
அடிக்கடி அந்த மான்ஸ்டர் வந்துட்டு போகும்ல அந்த இடத்துக்கு போ. கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அந்த மான்ஸ்டர் வரும். இந்த பன்னிக்குட்டி வாசத்துக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிக்க வரும். அந்த டைம்ல அதை நம்ம பிடிக்கிறோம். ஒருவேளை அந்த மான்ஸ்டர் இன்னைக்கு வரலன்னா என்ன பண்றது? வர வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை வரவே இல்லைன்னா? அதெல்லாம் வரும்டா, எடுப்பட்ட பையன். எப்ப பார்த்தாலும் தப்பாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நல்லதா யோசிடா, நல்லதா நடக்கும். மோசமான இடம் இதுதானா? நாலு பக்கமும் சுத்தி மலை. அந்த மலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய சின்ன காடு இதுதான். இந்த காட்டுக்குள்ளதான் அந்த மிருகம் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல போனா நமக்கு ஆபத்து. வண்டி எங்கேயே நிறுத்துறோம். பெருசு, அந்த மான்ஸ்டரை பிடிக்கதானே வந்திருக்கோம். எதுக்கு இங்கேயே கார் நிறுத்த சொன்ன? இதுக்கு மேல இந்த காட்டுக்குள்ள போனோம்னா அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்குவோம். நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும். நான் சொல்றதை கேள். இப்ப நம்ம எடுத்துட்டு வந்த பண்ணிய இங்க எங்கேயாவது கட்டி வை. கண்டிப்பா அந்த மிருகம் வந்து மாட்டோம். நான் இந்த கார்ல உட்காந்து உனக்கு சிக்னல் தரேன். நீ வாங்கிட்டு வந்த ஸ்னைப்பர் கன்னை வச்சு ஒரு உயரமான இடத்துல இருந்து பாத்துக்கிட்டே இரு. அது வந்ததும் அதை சுத்து தள்ளு. A few moments later. நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. நம்ம ஒரு உயரமான இடத்துல இருக்கோம். ஒருவேளை அந்த மான்ஸ்டர் நம்மள பார்த்து அடிக்க வந்தாலும் இவ்வளவு உயரத்துக்கு மேல வந்து அதை அடிக்கிறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த பண்ணி அந்த மரத்துல கட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த பண்ணியை பார்த்தா அந்த மிருகம் சாப்பிடறதுக்கு வரும். நம்ம கொண்டு வந்த கார் அங்க ஓரமா நிக்குது பாருங்க. அந்த காருக்குள்ளதான் நம்ம லெஸ்டர் தாத்தா உள்ள உட்காந்து சிக்னல் பாத்துட்டு இருக்காரு. அந்த மிருகம் பக்கத்துல வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏய் லவ்லி, இந்த மிஷின்ல ஏதோ ஒரு சிக்னல் காட்டுது. அந்த மிருகம் வருதுன்னு நினைக்கிறேன். நீ ரெடியா இரு. ரெடியா தான் இருக்கேன். ஆனா எந்த மிருகமும் வர மாதிரி தெரியலையே. எங்க அந்த பண்ணி? அதோ இருக்கு. அப்போ பாருங்க, ஏதோ ஒன்று நடந்து வருது. இதுதான் அந்த மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த பண்ணிக்கிட்ட போனதுமே அந்த மான்ஸ்டர் கதையை முடிச்சிட வேண்டிதான். இன்னைக்கு சாப்பாடு ரெடி. இதை கொண்டு போய் நம்ம பாஸ்க்கு கொடுப்போம். நல்லா கொழு கொழுன்னு இருக்கு இந்த பண்ணி. இந்த பண்ணியை பார்த்தா நம்ம பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அடே லவ்லி, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சுடுற அந்த மான்ஸ்டரை. அந்த மான்ஸ்டரை இப்போ கரெக்டாக ஹெட்ஷாட் போடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கதையை முடிச்சிடும். அந்த பண்ணி கதையை அது முடிக்கிறதுக்குள்ள இதோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டிதான். வந்து ஒன்று வந்து அதோட குட்டியா இருக்குமோ? இதோட குட்டியை நம்ம தான் கொண்டு வந்து தெரிஞ்சுன்னா நம்மளை போட்டு தெளிவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம போட்டு தெளிவிற வேண்டிதான். சுடுறடா. ஆஹா, நம்ம சுடலாம்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள நம்மளை பார்த்துருச்சு. அது நம்மளை பார்த்ததுமே இந்த இடத்த விட்டு அது போகுது. அதை விடக்கூடாது. அதை சுட்டு இன்னைக்கே சாவடிச்சிடணும். இல்லைன்னா அது குட்டியை நம்ம தான் சாவடிச்சோம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பழி வாங்க வந்துடும். அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் சாவடிச்சிடும். அதோட கோபத்தோட சக்தி கம்மியாக இருக்க போல அதான் ஓடுது. இப்பயே அது கதையை முடிச்சிட வேண்டிதான். ஒரே அடி நெத்தடியே அடிச்சிட்டோம் போல. ஒரே அடியில் சாப்பிடுச்சு. அதுவும் பறந்து பெல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. எவ்வளவு பெரிய மிருகம் பாருங்களேன். இது மட்டும் இருந்த கோபத்துக்கு நம்ம பக்கத்துல வந்து காலை வச்சு நசுக்கி இருந்துச்சு. தரையில நசுங்கி போய் தான் ஓட்டி இருந்துருப்போம். ஏய் லவ்லி, வேற லெவல். மான்ஸ்டர் அழிச்சாச்சு. ஒரு மான்ஸ்டர்னு நினைச்சா இங்க ரெண்டு மான்ஸ்டர் இருந்துருக்கு. இதுதான் பெரிய மான்ஸ்டர். அப்ப இதோட குட்டி தான் அதா. ரெண்டையும் அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ரிவார்ட்ஸ் இரு. இதோட கழுத்துல என்னமோ தெரியுது. எலக்ட்ரிக் பவர் மாதிரி இருக்கு. சம்திங் ராங். எலக்ட்ரிக் பவர் மாதிரி இல்ல தாத்தா, எலக்ட்ரிக் பவரே தான். எப்படி இந்த உருவத்துக்குள்ள எலக்ட்ரிக் பவர் வருது? இந்த எலக்ட்ரிக் பவர்லாம் பார்த்தா இது ஏதோ மிஷின் மாதிரி இருக்கே. ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள மிஷின்லாம் இருக்கு. ஓ, இது ரோபோட்டா? இந்த ரோபோட்டை தான் யாரோ கண்ட்ரோல் பண்ணி இத்தனை நாளா ஊருக்காரங்களை எல்லாம் பயன்படுத்தி கடத்திட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறது கரெக்டுனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. நவர் லவ்லி, நான் போய் அந்த குட்டியை பார்த்துட்டு வரேன். அதுவா அது குட்டியா இல்லை அதுவும் ரோபோட்டான்னு தெரில. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். மட்டும் ரோபோட்டாக இருந்துச்சுன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? ஊருக்காரங்களை எதுக்கு ஏமாத்துறாங்க? எதுக்கு கடத்திட்டு போகிறாங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த குட்டியும் ரோபோட்டு தான். இது ரெண்டுமே ரோபோட்டு தான். இது ரெண்டையும் ஒருத்தன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா இதே மாதிரி நிறைய ரோபோட்டை உருவாக்கி ஒரு ஃபுல்லாக விட்டுட்டானா அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க யாருமே நிம்மதியாக தூங்க முடியாது. இப்பயே நம்ம தடுத்து நிறுத்தணும். இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமா தாத்தா, இந்த ரோபோட்டை வச்சு ஊருக்காரங்களெல்லாம் கடத்திட்டு போறானே, அவங்கள என்ன பண்ணிருப்பான்? கண்டிப்பா இந்த ரோபோட் ரெண்டையும் தேடி அவன் இந்த இடத்துக்கு வருவான். நம்ம மறைஞ்சிருந்து அவனையும் பிடிக்கிறோம். ரெண்டு ரோபோட்டையும் ஒன்னா கொண்டு வந்து போட்டுட்டேன். இந்த ரோபோட்டை பார்க்க கண்டிப்பா அவங்க வருவான். நம்ம மேல இருந்து மறைஞ்சிருந்து பார்ப்போம். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவான். வந்தானா அவனை கையும் கழுவமா பிடிக்கணும். சரி ஓகே, நம்ம மேல போய் நிப்போம். என்ன தாத்தா, விடிகிற வரைக்கும் இங்க நின்றுட்டோம். ஆனா இன்னமும் அவன் வந்த மாதிரி தெரியலையே. அவன் வருவானா? கண்டிப்பா இங்க வருவான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி நடக்க கூடாது.
சிக்னல் கட் ஆயிருக்கு. என்னோட ரெண்டு ரோபோட்டும் சிக்னலை தாண்டி போயிருச்சு. அந்த ரெண்டு ரோபோட்டும் இப்போ என் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. ரோபோட்டை வச்சு தானே நம்ம பிளான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கக்கூடாது. சிக்னல் வா 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 வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நம்ம ரோபோட் கடைசியாக எந்த இடத்துல சிக்னல் கிடச்சிருக்குன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டேன், இப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம ரோபோட் அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு ரோபோட்டுக்கும் பேட்டரி டவுனாக இருக்கும். ஆனால் இப்படி நடக்கக்கூடாது. பேட்டரி டவுனாகி கீழே கிடந்து ஏதாவது மக்கள் பார்த்துட்டாங்கன்னா நம்ம பிஸ்னஸுக்கே ஆபத்து. அந்த ரெண்டு ரோபோட்டை வச்சு தான் நம்ம பிஸ்னஸே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரோபோட்டை யாரும் பார்க்கக்கூடாது. ஒருவேளை யாராவது பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உயிரை எடுத்துட வேண்டியதான். இது வரைக்கும் என் கையால் நூற்றுக்கணக்கான பேர் செத்துருக்காங்க. இன்னமும் நிறைய பேர்த்த நான் சாவடிப்பேன். சாவடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ரோபோட் வேணும். அதை வச்சு தான் இந்த மக்களை நம்ம கடத்த முடியும். இந்த ஊரில் இருக்க எல்லா மனுஷனங்களும் ரொம்ப பயந்தேறிங்க. அவனுங்களை ஈஸியாக பயப்படுத்தலாம் இந்த ரோபோட்டை வச்சு. இந்த ரோபோட் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம இந்த பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம ரோபோட் எந்த இடத்துல கடைசியாக சிக்னல் கட்டாச்சுன்னு பார்த்து அங்கே ரோபோட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்த ரெண்டு ரோபோட்டுக்கும் நைட்டு ஃபுல்லாக பேட்டரி போட்டிருந்தானே. எப்படி டவுன் ஆகி நின்றுச்சு? அது எப்படி நின்றுனாலும் சரி, யாரு கண்ணையும் மாட்டக்கூடாது. அதுதான் முக்கியம். இந்த இடத்துல தான் அந்த சிக்னல் கடைசியாக கட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ரோபோட் எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கே ஏதோ முன்னாடி இருக்குது. நம்ம ரோபோட்டு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரோபோட்டே தான் அந்த ரோபோட்டும் ஒரே இடத்துல பேட்டரி இல்லாமல் டவுன் ஆகி கிடக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்ம ரோபோட்டு உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம ரோபோட்டை யாரும் உடைச்சிட்டாங்க. யார் ரெண்டு வேலையை பண்ணது? யார் ரோபோட் ரெண்டையுமே உடைச்சிட்டானுங்களே. உடச்ச எல்லா ரோபோட்டுக்கலாம் எந்திரிச்சு வாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தேவை. இந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கொல்லணும். எந்திரிச்சு வாங்க. யார் யார் ரோபோட்டை உடைச்சது? ரோபோட் ரெண்டையும் இந்த நிலைமைக்கு மாத்தமே இங்கே யாராக இருந்தாலும் சரி, அவங்க ரத்தத்தை குடிக்காமல் நான் விட மாட்டேன்டா. ஓஹோ, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா? இவனை விடக்கூடாது. அவனை மட்டும் தப்பிக்க விட்டுறாத, விட்டுறவே விட்டுறாத. இன்னும் மோசமாக நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அவன் உயிரை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் இவன் தான். இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இவ்வளோ ஸ்டைலாக நின்றுகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரோபோட்டு இதுக்கு மேலே வேலை செய்யாதான். யார் அவன்? டேய், நீ தான் என் ரோபோட்டை உடச்சியாடா. ஒன்னா சும்மா விட மாட்டேன். அப்ப இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், சரிதானே? இதுக்கு மேல ஒன்னா உயிரோட ஓட மாட்டேன்டா. உன்னை கொண்டு ஒரு ரத்தத்தை நான் குடிக்கிறேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டா. நம்ம அடியில இருந்து மிஸ் ஆகுறாங்க. அடியில இருந்து மிஸ் ஆகிறியா? உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன்டா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருக்க மக்கள் நூறுக்கணக்கான பேர் தொலைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நீ தான் கடத்திட்டு போயிருக்க. எதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன் சொல்றா? ஒழுங்கா கையை வச்சிட்டியா? என் கத்தியை வச்சு உன் வயிற்றலை குத்தி உன் குடலை உருவி மாலை போடுறனாலேன்னு பண்ணுறா. ஆமா, கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டானே. ஆ, குத்திக்கிட்டே இருக்காங்க. விடக்கூடாது. கத்தியை வச்சாடா குத்துற. இதுக்கு மேலே விட மாட்டேன்டா உன்ன. இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுரா. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கேருந்து கடத்திட்டு போன மக்கள்லாம் எங்கே? நீ மட்டும் சொல்லலை, உன்னை அடித்தே கொன்றுவேன் சொல்கிறோம். என்ன ஆனாலும் சரி, நான் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட இப்படி கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா. டேய் மாஸ்க் மேன், இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்க முடியாது. உன் மாஸ்கை கழட்டி உன் உண்மையான முகத்தை காட்ட போகிறேன்டா. இந்த மைக்கோ மாஸ்க் கழுந்துருச்சு. ஹே காமெடி பீஸ், நீ தான் இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? எதுக்காக இந்த ரோபோட்டெல்லாம் வச்சு இங்கே இருக்க மக்கள்லாம் கடத்திட்டு போற? அந்த மக்கள்லாம் எங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லி. என்ன பண்ணாலும் சரி, நான் உண்மையை மட்டும் சொல்லவே மாட்டேன்டா. நீ சொல்லலைனாலும் உன் உயிரை நான் எடுக்க தான் போறேன். லவ்லி, இன்னும் அவன் உண்மையை சொல்லலையா? அவன்கிட்ட உண்மையை வாங்கு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிக்கலாம். இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க. டேய், உண்மையை சொல்லவா மாட்டேங்கிற? இப்போ பாடுறா. டேய், என்ன காருக்கு முன்னாடி கட்டி எங்கடா கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? வீடுங்கடா, எனக்கு பயமாக இருக்குடா. பயமாக இருக்குல்ல? அப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லு. அது மட்டும் என்னால் முடியாது. உண்மையை நான் சொல்ல மாட்டேன். ஓ, நான் இடிக்க மாட்டேன்னு தைரியத்தில் சொல்கிறியா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதுரா. நான் உண்மையாலுமே இடிச்சிருவேன். டேய், வேணாண்டா, என்னை விட்டுருங்கடா. என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? என்னை விடுங்கடா. டேய், இங்கே இருக்க மக்கள்லாம் கடத்திட்டு போய் நீ என்ன பண்ணேன்னு ஒழுங்காக உண்மையை சொல்லு. இல்லைன்னா உன் உயிர் உன்னை விட்டு போயிருடா. உங்கள்கிட்ட இப்படி கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன். இரு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுவிடா. என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? டேய், விடுங்கடா, எனக்கு பயமாக இருக்கு. இதுதான் இந்த ரூட்டோட எண்டு. இதுதான் உனக்கும் எண்டு. நீ உண்மையை சொல்லலை. இந்த உயரத்துலேருந்து உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன். இங்கேருந்து கீழே விழுந்தேன்னா உன்னோட நல்லி எலும்பு கூட தேராது. எவ்வளோ உயரத்தில் இருக்கும்னு பாரு. டேய், விடுங்கடா. என்ன எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? வேறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்போம். இங்கேருந்து உன்னை கீழே தள்ளி விட தான்.
நீ மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லல உன்னை இங்கிருந்து கண்டிப்பா கீழே தள்ளிடுவேன். வேணாண்டா, நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. என்னை கீழே தள்ளிடுறதுங்க, எனக்கு உயரம்னா பயம். நீ வண்டியை பின்னாடி நான் உத்துரா. உண்மையை சொல்லு, இங்க இருக்க மக்களை எல்லாம் ரோபோட்டை வச்சு பயன்படுத்தி எதுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்க? இது எனக்கும் வெளிநாட்டுல உள்ள ஒரு சிலருக்கும் இருக்கிற டீலிங். இங்க இருக்க மக்களோட கிட்னி ஹார்ட் இதெல்லாம் எடுத்து இங்க இருந்து நாங்க அங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கையால ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, அது 100 மேல. ஆடா பாவிகளா, நீங்களாம் மனுஷனுங்களாடா, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்பாவி மக்கள்லாம் உன்னை என்னடா பண்ணாங்க? அவங்களோட கிட்னி ஹார்ட் எல்லாம் விற்கிற அளவுக்கு நீ ரொம்ப மோசமானவனா? கண்டிப்பா இந்த உலகத்துல நீ இருக்கக்கூடாது. உன்னை அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. உன்னை இதுக்கு மேல உயிரோட விட்டா இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. அப்படியே இந்த காரோட சேர்த்து உன்னை கீழே தள்ளிடுறா. இந்த காருக்கு உதைக்க உதைக்க முன்னாடி மூவ் ஆகுது. வேணாம், நிறுத்து நிறுத்தி. இவனை கொல்ல வேணாம். இவனை போலீஸ்ட புடிச்சு கொடுத்தா தான் நமக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசை விட இவனை கொல்றது தான் எனக்கு முக்கியம். என்ன விட்டுருங்கடா, நான் அதான் உண்மையை சொல்றேன்ல. எனக்கு உயரணும் ரொம்ப பயம்டா. கொஞ்சம் முன்னாடி போனனால கீழே விழுந்துருவேன். லவ்லி சொல்றத கேள். இப்ப இவனை கொன்னம்னா கொலைக்கேஸ் நம்ம மேல வந்துடும். இவனை போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்தா போலீஸ் பார்த்துக்குவாங்க இவனை என்ன பண்ணுவோம். அப்போதான் இவனை பிடிச்சி கொடுத்ததுக்கான ரிவார்ட்ஸாக நமக்கு 1 crore காசும் கொடுப்பாங்க. சரி வண்டியில் ஏறுங்க, இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே விட்டுறலாம். ஏய், இப்போ நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட போகிறேன். ஜெயிலில் போய் களி தின்றா, திரும்பி வந்து இதே மாதிரி தப்பு பண்ணுனேன், அப்போ உன்னை நான் கண்டிப்பாக தேடி வந்து சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் தப்பே பண்ண மாட்டேன் வாழ்க்கையில். என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க. இவனை இதே மாதிரி வண்டியில் கட்டி கொண்டு போனால் தான் இருக்க எல்லாரும் பார்த்து இந்த ஊருக்குள்ளே பூதம் இல்லை இவன் தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரிய வரும். அதனால இப்படியே கட்டி கொண்டு போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டே, ஒன்னால இங்கிருந்து மலைவாசி மக்கள் எல்லாருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஊருக்குள்ளே போயிட்டாங்களா? இப்போ மலையில் யாருமே இல்லை தெரியுமா? உன்னால இப்படி வண்டி முன்னாடி கட்டி கொண்டு போனால் தான் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் உண்மை தெரியும். அப்போ தான் திரும்பி எல்லாரும் இந்த மலைக்கு வந்து மறுபடியும் இங்கே வாழ ஆரம்பிப்பாங்க. லவ்லி, உன் கோபத்தை குறை. இந்த காரை பார்த்து பொறுமையாக ஓட்டு. அப்போ தான் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட முடியும். இல்லைன்னா கல்லறைக்குள்ளே போட்டு புதைக்க தான் முடியும். ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. இவனை சேஃபாக கொண்டு போய் போலீஸ்ட ஒப்படைச்சா நம்ம பொறுப்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துக்குவாங்க இவனை என்ன பண்ணுன்னு. இவனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1 crore பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. இவனை பிடிச்சி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம்னா நமக்கு அந்த காசு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கமாண்டில் கேட்டிருந்த அந்த சூப்பர் பைக்கை நம்ம வாங்கிடலாம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்தாச்சு. இந்த இடத்துலையே நிறுத்திடலாம். போய் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். தாத்தா, நீங்கள் இங்கேயே இருந்து அவனை பார்த்துக்குங்க. இல்லைன்னா அவங்க இருந்து தப்பிச்சு போனாலும் போவோம். உனக்கு இதுக்கப்புறம் இதுதாண்டி மாமியார் வீடு. இன்னைக்கு அடி பொழந்து கட்ட போகிறாங்க. உள்ள போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே நிறைய போலீஸ் இருக்காங்க, இங்கேயே இன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்கே ஒருத்தர் நிற்கிறார், இவர்கிட்டயே சொல்லுவோம். ஹலோ சார், நீங்கள் நியூஸில் சொல்லியிருந்தீங்களே அந்த மலையில் இருக்கிற ஒரு மிருகத்தை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குவோன்னு சொல்லிட்டு. அது மிருகம்லாம் இல்லை, ஒரு ரோபோட்டை வச்சு இங்கே இருக்க வேணா ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான். என்ன தம்பி சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா? வெளிநாடு போயிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். அவர் திரும்பி வந்ததுமே இந்த நியூஸை கேட்டதும் கண்டிப்பாக நமக்கு காசு கொடுப்பாரு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். இவனுங்க மட்டும் காசு கொடுக்காம இருக்கட்டும், இந்த லேசண்டா சிட்டிக்குள்ளே இருக்க எல்லா பேங்கையும் மொத்தமாக கொள்ளையடிச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. அதே மாதிரி பிடிக்கலன்னா கிரீன் கலர் ஹார்ட் போடுங்க கமெண்ட்ல. அப்புறம் நீங்கள் கேட்ட சூப்பர் பைக் கூடி சீக்கிரத்தில் கேம்களை வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அவங்களும் பார்த்தா ஜெய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.